வணக்கம் அன்பனஞ்சங்களே, இது உங்கள் வாழ்க்கை ஒரு பயணம். இன்றைக்கி நம்ம ஒரு சிறப்பான முக்கியமான நபர்களை நம்ம பார்க்க போகிறோங்க. ஆமாங்க, நாங்க கொரோனா காலத்தில் இவங்களுக்கு அரிசி பருப்பு மளிகை பொருள்லாம் வாங்கி கொடுத்தேன். சரி, நாம்மளும் சென்னைக்கு போயிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு நாள் ஃபோன் பண்ணாங்க, சார் தீபாவளிக்கு புது ட்ரெஸ்ஸு, எங்களுக்கு சாரியும் வேட்டி சட்டையும் பசங்களுக்கு துணியும் வாங்கி கொடுங்க அப்படின்ட்டு. நானும் வரத்துக்கு லேட்டாச்சுங்க, அதனால் வந்து இப்போ போயிட்டு கொடுக்கலான்ட்டு போனேன். உண்மையாகவே அவங்க நிலமை இன்னமும் மாறாம அப்படியே தாங்க இருக்குது. வாங்க பார்க்கலாம். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் முத்தம்மா. நீங்க எத்தனை வருஷமா இங்க வேலை செய்யறீங்க? இந்த தொழில இங்க 20 வருஷமா இருந்துட்டு இருக்கோம். எங்களுக்கு எழுப்பு எடுக்கிறதுக்கு யாரும் இல்ல. ஒரு பேர் இடிஞ்ச கொட்டாயில ஓய்வுதுங்க, ராம்படி மழை பெஞ்சா போனா வந்தா. எங்களுக்கு எழுப்பு எடுக்கிறதுக்கு யாரும் இல்ல. எங்களை பயங்குடி இருளர் நாங்கள். எதை வேணாலும் உங்களை கையில் கிடைச்சத உதவி பண்ணுங்க, எங்களுக்கு ஒரு படுதா கிடுதா எதே எது ஒரு உதவி பண்ணுங்க. யாரும் வந்து எழுப்பு எடுத்து எங்களுக்கு நல்ல முறையில் செய்யுங்க. நாங்களும் நடு வெட்டி வெளியூர் முள் வெட்டி பயிச்சிக்கிட்டு இப்படியே கிடக்குறோம் நாங்கள். ஒரு மூட்டை ரெண்டு மூட்டை வச்சு இப்படியே பயிச்சிக்கிட்டு அதை வச்சு தான் சீவனம் ஓடிக்கிட்டு இருக்குங்க எங்களுக்கு. அம்மா, இந்த முள்வெளிலாம் வெட்டுறேங்கன்னு சொல்கிறீங்க. ஆமாம் சார். அது வந்து எத்தனை நாளைக்கு வெட்டுவீங்க? உங்களுக்கு மாதம் எவ்வளோ வருமானம் வரும்? எங்களுக்கு மாதம் வந்து 4000-5000 மேலே வராதுங்க. நாங்கள் அப்போக்கப்போ வெட்டி அதே கொளுத்தி தான் நாங்கள் சோறு தின்னாகணும். வேறு வையே இல்லை எங்களுக்கு. வேறு ஏதோ ஒரு விவசாயம் பண்ணுறதுக்கு ஒரு கொல்லக்கொடி எந்த நிலப்பழம் எதுவுமே இல்லை எங்களுக்கு. அதை வெட்டி தான் நாங்கள் ஏதோ 10 நாளைக்கோ 15 நாள் இருக்க போட்டு தான் நாங்கள் சாப்பிட்டாகணும். வேறு வையே இல்லைங்க எங்களுக்கு. வேறு வையே இல்லை. இது உங்களுக்கு ரேஷன் கார்டு ஆதார் ஐடி எல்லாம் இருக்குதுங்களா? இல்லங்க, ஆதார் கார்டு ரேஷன் கார்டு எதுவுமே இல்லை. அதெல்லாம் நாங்கள் அப்படியே காட்டிலேயே கடந்து தெரியாத படத்துக்கு முடிஞ்சு போச்சு. இல்லை, ஒருத்தருக்குமே இல்லை. கவர்மெண்ட்டு எதனா மூவ் பண்ணீங்களா? கவர்மெண்ட்டுக்கு எழுதி போட்டோம், அட்டாஸுக்கு எழுதி போட்டோம், பதில் வந்து சொல்லல. எங்களுக்கு நாங்கள் எழுதி போட்டுட்டு விட்டுட்டோம். அதோட எழுப்பு எடுக்கலன்னு விட்டுட்டோங்க. சரிங்கம்மா, சரி. இப்போ வந்து மழை டைம்லாம் என்னங்கம்மா பண்ணுவீங்க? ஓய்வுதுங்க. ஒரு இருட்டில் நிறைய இருட்டில் கிடக்குறோம். இந்த ராத்திரியோட ஒரு பாம்பு வந்தது அடித்து போட்டோம். ஒரு வெளிச்சம் கிளிச்சம் எதுவுமே இல்லை. ரொம்ப இதாக இருக்கிறோம் நாங்கள். காட்டில் கிடக்குறோம், ஒரு வெளிச்சம் இல்லை. ஒரு சூரிய ஒளி ரைட்டோட இல்லைங்க சார். எல்லாம் வெளிச்சத்தில் இருந்து இருக்கிறவங்க நல்லா இருக்காங்க. நாங்கள் காட்டில் மேட்டில் கிடக்குறோம், என்ன பண்ண வைக்கும்? எது எங்களால் முடிஞ்ச உதவி, உங்களால் முடிஞ்ச உதவி எது? இப்போ உங்களுக்கு இப்போ ஏதாச்சும் ஒரு பூச்சி புழு கடிச்சா கூட தெரியாது? தெரியாது, காட்டில் கிடக்குறோம், யாருக்குன்னு தெரியாது. நாங்கள் இருட்டில் கிடக்குறோம் சார். ஒரு வெளிச்சம் வெயில் இல்லை. நைட் நேரத்துலாம் விளக்கு தானுங்களாம்மா? விளக்கும் இல்லை. எதோ நாங்கள் முந்தி நேரத்துலேயே ஆக்கி அரிச்சு சாப்பிட்டுட்டு படுத்துக்குவோம். சீம தண்ணி வாங்குறதுக்கு விளக்கு இருந்தால் தாங்க நாங்கள் சீம தண்ணி வாங்கலாம். சீம தண்ணி வாங்குறதுக்கு ரேஷன் கார்டு எடுத்து வைக்கிறாங்களா? நாங்கள் எங்கே போய் வாங்குவோம்? எதுவுமே இல்லை எங்களுக்கு. சீக்கிரமாவே சாப்பாடு ஆக்கி? ஆமா, 4 மணிக்கெல்லாம் சாப்பாடு ஆக்கி சாப்பிட்டுட்டு எல்லாம் அசமடைங்க. நைட்டோட ஒரு பாம்பு வந்தது அடிச்சோம், ஒரு வெளிச்சம் கிளிச்சம் எதுவுமே இல்லைங்க. இப்ப சோலார் லைட் இந்த மாதிரி இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல? நல்லா இருக்குங்க. ஒரு சோலார் லைட்டு, ஒரு சூரிய ஒளி லைட்டு இது போட்டாலோட எங்களுக்கு நல்லா இருக்கும் இந்த இடத்துல. இது அதை கொண்டு காலத்தை ஓட்டிட்டு போயிடும். புரியுதுங்கம்மா, புரியுதுங்கம்மா. சரி, முடிஞ்ச அளவுக்கு நாம்மளும் முயற்சி செய்யலாம். நிச்சயமாக இந்த வீடியோ பார்க்குறவங்க மக்கள் வந்து உண்மையாகவே வந்து உதவி செய்வாங்க அப்படின்ட்டு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், மொத்தம் ஒரு 4-5 குடும்பம் தான் இருக்குது. அதில் வந்து ஒரு குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் இல்லை, 2 பசங்களை வச்சுக்கிட்டு ஒரு அம்மா கஷ்டப்படுறாங்க. வீடு எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. ரொம்ப சேதாரம் அடைஞ்சு தான் இருக்குது. இவங்களுக்கு வந்து ஒரு நம்ம சோலார் லைட்டு இந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பாருங்க வீடு எப்படி இருக்குதுன்ட்டு. ஒரு சின்ன குடிசை தான் பாருங்க எப்படி இருக்குதுன்ட்டு வீடு. பாம்பு பூச்சி இருந்தால் கூட வந்து தெரியாது. இந்த இதில் தான் வந்து வாழ்கிறாங்க. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. நார்மலாக மழை பெஞ்சாவே நல்லா இருக்கிறவங்களே நல்லா இருக்காது. ஆனால் மழை டைமில் இவங்கெல்லாம் எப்படி தான் இருக்கிறாங்களோ தெரியல. அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு முக்கியமாக இந்த படுதா இந்த இது லைட்டு தான் தேவை. சரிங்க, பார்க்கலாம் வாங்க. இது கூட நாங்கள் வந்த பைக்கு தான். ஏன்னா அவங்களுக்கு வந்து இப்போ தீபாவளிக்கே நம்ம வந்து சேலை வேட்டி கொடுக்கலான்ட்டு இருந்தோம். இப்போ வந்து சரி, நம்ம சென்னையிலேருந்து லேட்டாக வந்ததால் இப்போ வந்து நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இது நம்ம பைக்கு தான். ஏன்னா அவங்கள்ட்ட ரொம்ப
கஷ்டமான சூழ்நிலையில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. பாருங்க பாட்டுங்க. வணக்கம் சார். ஒன்றும் எதுவுமே அட்டாஸ் இல்லை, ரேஷன் கார்டும் இல்லை. இல்லைங்களா ரேஷன் கார்டு? எதுவுமே இல்லை. நான் எங்கள் வீட்டுக்கார இறந்து போனார், தொழிலாம் இறந்து போனார். இந்த கொட்டெல்லாம் போய் இருந்து அப்படியே கிடக்குது. இதுதான் இதுதான் உங்கள் வீடுங்களாக்கா? ஆமாம் எங்கள் வீடு தான். பசங்களை வச்சுக்கிட்டு படிச்சுட்டு இருக்கிறோம். இப்போ நீங்கள் தான் முள் வெட்டுறீங்களா? நாங்கள் தான் முள் வெட்டிகிட்டு இருக்கோம். நீங்கள்? அதெல்லாம் கஷ்டப்பட்டுட்டு நான் நடக்கிற வண்டியெல்லாம் வச்சுக்கிட்டு பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு பார்க்க எடுக்க யாரும் இல்லை. கொட்டெல்லாம் ஒழுகுது, வேறதுக்கு ஆள் இல்லை, அப்படியே கிடக்குது. இந்த மழை டைம்லாம் என்னங்கக்கா பண்ணுவீங்க? மழை டைம்லாம் இங்கே தான் இருப்போம். ரொம்ப கஷ்டம்தான். உடம்பு சரியில்லாதயா? சரி சரி சரி. இப்போ நீ நல்லா படிக்கணும் சரியா? முடிஞ்ச உதவி நாங்கள் பண்ணுறோம். இப்போ உங்கள் மழை டைம்லாம் உங்களுக்கு வந்து இது பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்ல, அந்த சோலார் லைட் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த கொட்டை எங்களுக்கு வந்து படுதாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லை? சரிங்கம்மா, முடிஞ்ச உதவி நம்ம பண்ணுறோம். சரி, நன்றி நன்றி. இப்படி தாங்க வீடு, ஓட்டை வீட்டில் துணி காய போட்டுக்கிட்டு குச்சி வச்சுக்கிட்டு இப்படி படுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுவும் மழை காலத்தில் ரொம்ப கஷ்டங்க. எல்லாமே குடிசை வீடு தான், வீணாக போயிருக்குது. இதில் என்னன்னா அவங்க இவ்வளோ குச்சியும் அவங்க உடல் உழைப்பை கொடுத்து தான் வெட்டுறாங்க, நோண்டி எடுக்கிறாங்க, நோண்டி எடுத்து அதை கொளுத்துறாங்க. ஒரு 10 நாள் சேர்த்து வச்ச குச்சிங்களை, கருவேலங்குச்சிங்களை வெட்டி தான் அதை வந்து கறியாக்கி விற்கிறாங்க. அப்படி 100 கிலோ வந்தால் தான் 1000 ரூபா. அந்த 100 கிலோ வர்றதுக்கு அவ்வளோ கஷ்டங்க. இதில் மழை காலம்னா சொல்ல முடியாத துயரங்க. ஏன்னா இப்படி கறியாக்கினதெல்லாம் மழை பெஞ்சு மண்ணோட மண்ணாக இறுகி போயிடும். இதில் அவங்களுக்கு சாப்பாட்டுக்கே அவ்வளோ கஷ்டம். அவங்க கேட்குறதெல்லாம் என்னென்னா, அவங்க ரேஷன் அரிசி தான் காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் படுதான் வேணும், அதுக்கப்புறம் நம்ம சோலார் லைட்டு வேணும், அவங்களுக்கு ஏதாச்சும் மளிகை பொருள் இல்லைன்னா பணமாக ஏதாச்சும் ஒரு உதவி வேணும் சார் அப்படின்ட்டு சொன்னாங்க. நாங்கள் கொரோனா காலத்துலலாம் உண்மையிலுமே ஒரு 2000 ரூபா 3000 ரூபா கொடுத்தாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பயங்குடி இருளர் நாங்கள் நபர் இந்த கட்டை வெட்டி தான் இதை காய வச்சு இதை சுட்டு இதை வறுத்து செய்வனும் ஓட்டுறோம். மாதம் 4000 தான் கிடைக்கும் எங்களுக்கு. அதை வச்சு பிள்ளைங்களை படிக்க வைப்பானா, சோறு ஆக்குவானா, எதை பண்ணுவானா? அரிசி ரேஷன் அரிசியை எங்களுக்கு 8 ரூபா போட்டு வாங்குகிறோம். 8 ரூபா போட்டு வாங்கி கட்டுப்படி ஆகலைங்க. இந்த மாதிரி கறி தூள்லாம் சேதமாகி எங்களுக்கு கறி கொட்டையை வேஸ்ட்டாக போச்சு. நாங்கள் அவ்வளோ நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோங்க, ரொம்ப கஷ்டப்படுறோம். பெம்பிளிங்களே ரொம்ப கஷ்டப்படுறோங்க, இருளருங்க பெம்பிளிங்கே கஷ்டப்படுறோம். முள் அடிக்க மலர் அடிக்க ரொம்ப கஷ்டப்படுறோங்க. எங்கள் கஷ்டத்தை கொஞ்சம் பாருங்கள், ஒரு சூரியல் இறைட்டை போட்டு கொடுங்க. 5 மணி சாப்பாடுக்கும் 6 மணிக்கெல்லாம் சாப்பிட்டு படுத்துக்குவோம். பாம்பு பூசிக்கு பயந்துக்கிட்டு காட்டில் நடுக்காட்டில் கிடக்கிறோம். ஒரு ரைட்டுக்கு வெளிச்சத்துக்கு ஒரு சீமனை கீமனை எதுவுமே இல்லை. ஆதார் அட்டை இல்லை, ரேஷன் கார்டு இல்லை, எதுவுமே இல்லாத அனாசமாக கிடக்குறோங்க. இருளர் பயணங்குடி இருளர், நீங்கள் எங்கே வேணாலும் எங்களை பார்த்து ஒரு எழுப்பு எடுக்காமல் நாங்கள் படாத இமிசப்படுறாங்க. இந்த முள்ளுவெளி வெட்டி தாங்க கஷ்டம், ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டப்படுறேன், ரொம்ப கஷ்டம். எங்கள் வீட்டுக்கார செத்து 3 வருஷம் ஆகுது. 3 வருஷத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கை காலெலாம் முள்ளடிச்சு, மலர் அடித்து, கண்ணில் முள்ளடிச்சு, இப்படிலாம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க. உங்களை மாதிரி கணவனை இழந்தவங்கலாம் இருக்கிறாங்களாம்மா? இருக்காங்க 2 பேர். எங்கள் மருமகளும் கணவனை இறந்து இருக்காங்க, நானும் கணவனை இறந்து 2 பேர் இருக்கிறோம். எங்களுக்கு ஒரு உதவி பண்ணுங்க நீங்கள். நிச்சயமாக இந்த மக்களாகிய நம்ம எவ்வளோ மனிதர்களுடைய வாழ்க்கையை நம்ம மாற்றிருக்கிறோம். இங்கே பாருங்கள், வாழ்ந்துக்கிட்டு இருந்த வீடு தாங்க சேதாரமாகி அங்கே தங்க முடியாமல் அடுத்த கோட்டையில் தங்கியிருக்கிறாங்க. எவ்வளோ மனிதர்களுடைய வாழ்க்கையை மாற்றின நம்ம இவங்களுடைய வாழ்க்கையை நம்ம மாற்ற உதவி செய்யுங்க, உங்களால் முடிஞ்ச உதவி. அப்படியே அந்த மக்களுக்கு நம்ம சியால அந்த பையனுக்கு வந்து பேனா, ஜாமெட்ரி பாக்ஸு, பென்சிலு, ஸ்கேலு இதெல்லாம் கொடுத்தோம். துணியும் கொடுத்துட்டு வந்திருக்கிறோம் இந்த தம்பிங்களுக்கு. அவங்களும் கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருந்திருக்கிறாங்க. இந்த
வேட்டி சேலையை வந்து நீங்கள் பொங்கலுக்கு பயன்படுத்திக்கிங்கம்மா. நிச்சயமாக பொங்கலுக்குள்ளே உங்களுக்கு ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்ட்டு நான் சொல்லிட்டு வந்திருக்கிறேன். அந்த மாற்றத்தை மக்களாகிய நாம் தான் ஏற்படுத்தணும். முடிஞ்ச உதவியை இவங்க வாழ்க்கையில் நாம் மாற்றுவதற்கு உதவி செய்யுங்க. தொடர்ச்சியாக பார்த்ததுக்கு இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.